அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் ஆர் குட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பெப்பர் சிக்கன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதையும் ப்ரிப்பேர் பண்ணது என்னோட கசின் சிஸ்டர் தான். இதுவரை பெஸ்ட்டு பேர்னா அது நானும் பிரியாணியும் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த பெப்பர் சிக்கனும் புலாவும் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சுங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட் பேர். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயிலும் எச்சுதான் ஊறும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சிஸ்டர்ஸ் கிச்சன். மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். 200 ml கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான சால்ட்ல இருந்து ஹாஃப் சால்ட் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 teaspoon டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் குழம்பு மசாலா அது 1 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் 1 tablespoon பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பெப்பர் ஆட் பண்ணுற கிளிப்பிங்ஸும் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணுற கிளிப்பிங்ஸும் மிஸ் ஆயிடுச்சு. சாரி. ஒரு பேனில் 3 tablespoon கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஹீட் ஆனதும் ஒரு பஞ்ச் கருவாப்பழை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 8 காஞ்ச மிளகாய் எடுத்து அதை நல்லா கட் பண்ணி விதையெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. அப்பதான் காரம் அதிகம் இருக்காது. உங்களுக்கு ட்ரை சில்லிஸ் கம்மியா தேவைன்னா கூட நீங்க கம்மியா ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணும்போது அதிகமான காரம் இருக்காது. இது கூட 1.5 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போதும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பேன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ண உடனே தண்ணி தெளிச்சிடாதீங்க. எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி தெளிங்க. இல்லை அப்படின்னா அதோட ரா ஸ்மெல் நம்மளோட ஃபுட்டில் அப்படியே ஸ்டே ஆகி நின்றும். 200 gram ஆனியனை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போன அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலி 1 kg சிக்கனுக்கு நமக்கு 400 gram ஆனியன் தேவைப்படும். 200 gram நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. ஐயோ ஆரம்பிச்சுட்டாண்டா, இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. ஆனியனோட ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் நம்ம கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிடாதீங்க. இந்த டைமில் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சிக்கன்லையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆனியனோட ராஸ்மல் போன அப்புறம் 1.5 tablespoon சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் அவங்க செஃப் கோர்ஸ் படிக்கும்போது கற்றுக்கிட்டது தான். இப்போ 1 teaspoon கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போய் மசாலா ஆனியன் கூட நல்லா மிங்கிள் ஆகி எண்ணெய் விட்டு திரண்டு வரணும். ஸோ அது வர அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினாவும் மல்லியும் நான் ஆட் பண்ணுறேன். புதினா பிடிக்காதவங்க புதினாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மல்லியலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 10 minutes குக் பண்ண விடுங்க. 10 minutesக்கு அப்புறம் பேலன்ஸ் 200 gram ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம டொமேட்டோ இதில் ஆட் பண்ணவே இல்லை. ஆனியன் குக்காக எனக்கு ஆயில் தேவைப்பட்டது. ஸோ இந்த டைமில் நான் 3 tablespoon ஆயில் ஆட் பண்ணிட்டேன். ஆனியன் டிரான்ஸ்லூஷன் கலருக்கு வந்துருச்சு. இந்த டைமில் இது கூட 2 tablespoon ஃப்ரெஷ் க்ரீம் நான் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு டெக்ஸ்சருக்காக மட்டும்தான். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லைன்னா கோகோனட் மில்க் கூட 2 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு விசில் போட்டு ஆனியனை நல்லா குக் பண்ண விடலாம். ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தம்னைல்கான ரீசன் சொல்லிடுறேன். இது நாட்டுக்கோழியும் கிடையாது, நம்ம அம்மிலையும் அரைக்கலை. ஆனாலும் இது டேஸ்டில் அம்மியில் அரைச்ச மாதிரி பட்டையை கிளப்பும். அதனால தான் அப்படி ஒரு தம்னைல் வச்சுருந்தேன். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. lid போட்டு க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபைனலா 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர் நான் ஆட் பண்ணிட்டேன். நான் எவ்ளோ காரம் வேணா சாப்பிடுவேன், என் காதுல போக வந்தாலும் பரவாயில்லை அப்படினு நீங்க நினைச்சீங்கனா நீங்க 2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோ எல்லா மசாலாவும் chicken பீசஸ்ல கோட் ஆகற மாதிரி கீழ இருந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நான் 1 glass water ஆட் பண்ணிருக்கேன். பட் அவங்க water ஆட் பண்ண வேணா சொன்னாங்க. ஒரு கொத்து மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பெப்பர் chicken ரெசிபி செமி கிரேவியா தான் இருக்கணும். பட் நான் தான் water ஆட் பண்ணிட்டேன். இப்போ lid போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம். 2 விசில்க்கு அப்புறம் சிக்கன் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பட் கிரேவியை கொதிக்க விட்டு கொஞ்சம் திக்கன் பண்ணுங்கள். பட் எனக்கு டைம் இல்லை, ஆல்ரெடி 3 o'clock மேலே ஆயிடுச்சு. நான் லஞ்ச் யாருக்கும் இன்னும் கொடுக்கல. ஸோ அதனால் என்னோடய கிரேவியை நான் திக்கன் பண்ணல. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா திக்கன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணாமல் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் புலாவ் கூட இந்த பெப்பர் சிக்கன் பட்டையை கிளப்பிருச்சு. டேஸ்ட்டில் நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ் தந்த மாதிரியே. இப்போது இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலி நான் ஏன் வாட்டர் ஆட் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் இருந்தோம் அன்னைக்கு. ஸோ வாட்டர் ஆட் பண்ணி நமக்கு கிரேவி கிடைச்சாதான் ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும்னு நான் வாட்டர் ஆட் பண்ணேன். பட் திக்கன் பண்ண எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. முடிஞ்சால் நீங்கள் திக்கன் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ளைன் ரைஸ்க்கும் அந்த பெப்பர் சிக்கனும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.